ஹலோவர்ஸ், இது திரைச்சாரல். இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரஜினியை வைத்து ஒரே ஒரு படம் இயக்கிய புகழ்பெற்ற 13 இயக்குநர்கள் பற்றிய விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். முதலில் மணிரத்னம். பல படங்களை இயக்கிய டைரக்டர் மணிரத்னம் ரஜினியை வைத்து தளபதி என்ற ஒரே ஒரு படத்தை மட்டுமே இயக்கினார். படம் வெற்றி பெற்றது. பாரதிராஜா 16 வயதிலே படத்தை இயக்கியிருந்தாலும் அதில் ரஜினி வில்லனாகத்தான் நடித்திருப்பார். ஆனால் ரஜினியை கதாநாயகனாக வைத்து ஒரே ஒரு படம் மட்டுமே இயக்கினார். அந்த படம் கொடி பறக்குது. இந்த படம் ஓடவில்லை. அடுத்து ஆர் சுந்தர்ராஜன். பல வெற்றி படங்களை இயக்கிய ஆர் சுந்தர்ராஜன் ரஜினியை வைத்து ராஜாதி ராஜா என்ற ஒரே ஒரு படத்தை மட்டும் இயக்கினார். படம் நல்ல வெற்றி பெற்றது. அடுத்து அமீர் ஜான். பல படங்களை இயக்கிய இயக்குனர் அமீர் ஜான் ரஜினியை வைத்து சிவா என்ற ஒரே ஒரு படத்தை மட்டும் இயக்கினார். படம் தோல்வியடைந்தது. அடுத்து மனோபாலா. பல படங்களை இயக்கிய மனோபாலா ரஜினியை வைத்து ஊர்காவலன் என்ற ஒரே ஒரு படத்தை மட்டும் இயக்கினார். படம் 100 நாட்கள் ஓடியது. அடுத்து எஸ் ஏ சந்திரசேகரன். பல வெற்றி படங்களை இயக்கிய எஸ் ஏ சந்திரசேகரன் ரஜினியை வைத்து நான் சிகப்பு மனிதன் என்ற ஒரே ஒரு படத்தை மட்டும் இயக்கினார். படம் நன்றாக ஓடியது. அடுத்து சுந்தர்சி. பல படங்களை இயக்கிய சுந்தர்சி ரஜினியை வைத்து அருணாச்சலம் என்ற ஒரே ஒரு படத்தை மட்டும் இயக்கினார். படம் 100 நாட்கள் ஓடியது. அடுத்து பழைய இயக்குநர்கள் ஏ சி திருலோகச்சந்தர் ரஜினியை வைத்து வணக்கத்துக்குரிய காதலியே என்ற ஒரே ஒரு படம் மட்டும் இயக்கினார். படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை. அடுத்து பாலு மகேந்திரா. ரஜினியை வைத்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற படத்தை மட்டும் இயக்கினார். படம் தோல்வியடைந்தது. அடுத்து ஐ வி சசி. ரஜினியை வைத்து காளி என்ற ஒரே ஒரு படத்தை இயக்கினார். படம் தோல்வியடைந்தது. அடுத்து பழைய இயக்குனர் பி மாதவன் ரஜினியை வைத்து இயக்கிய ஒரே படம் என் கேள்விக்கு என்ன பதில். படம் தோல்வியடைந்தது. அடுத்து ஏ பீம்சிங் ரஜினியை வைத்து இயக்கிய ஒரே படம் இறைவன் கொடுத்த வரம். படம் தோல்வியடைந்தது. அடுத்து எம்ஏ திருமுகம். எம்ஜிஆரை வைத்து பல வெற்றி படங்களை கொடுத்த எம்ஏ திருமுகம் ரஜினியை வைத்து இயக்கிய ஒரே படம் எல்லாம் உன் கைராசி. படம் தோல்வியடைந்தது. சரி வர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன். நன்றி.